ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸலோட பேசிக்கை பற்றி பார்த்தோம். அதோடய கண்டினியூஷன் வந்து இந்த செகண்ட் வீடியோவில் வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன் எக்ஸல் ஷீட்டை. நான் வந்து இந்த வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வந்து எக்ஸல் வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007. ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம், அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் இப்போ எக்ஸல் ஒரு பார்ட், அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, வேர்ட் அது மாதிரி நிறைய இருக்கும். அதில் வந்து எக்ஸலை பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எக்ஸலை பற்றி. ஸோ இந்த அதோட கண்டினியூஷன் தான் அது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரிபன் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குது. ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ் டேட்டா. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஹோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வந்து இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும். இந்த ஐக்கான்ஸை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு, பேஸ்ட், கட், காப்பி, ஃபார்மட், பெயிண்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து தேவையானதெல்லாம் அதுக்குள்ளேயே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஃபான்ட்ஸுக்கு தேவையானது போல்டு, இட்டாலிக்ஸு, அதுமாரி ஃபான்ட்ஸில் வந்து நம்ம என்னென்ன ஃபான்ட்ஸ் தேவை, அது சைஸு, அப்புறம் வந்து கலரு, டெக்ஸ்டோட கலரு, பேக்ரவுண்ட் கலர், இந்த மாதிரி அது ஃபான்ட்ஸுக்கு தேவையானது. அதுமாதிரி அலைன்மெண்ட்டு தெரியும், அலைன்மெண்ட் வந்து சென்டராக, ரைட், லெஃப்ட், சென்டர், அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா டேப்ஸோட எல்லா அரேஞ்ச்மெண்ட்டோட பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும், இன்னும் டீட்டெயிலாக. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபான்ஸை பற்றி இருக்குன்னா ஃபான்ஸுக்கு கீழே ஒரு சின்ன ட்ரே இது மாதிரி இருக்குது பாருங்கள், ஆரோ மார்க் மாதிரி, இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபான்ஸு, அது தேவையான இதெல்லாம், நம்பர்ஸ் எப்படி பண்ணுறது, அலைன்மெண்ட்டு, ஃபான்ஸ், பார்டர், ஃபில், ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம், பட் பேசிக்கான விஷயத்தை மட்டும் பாருங்கள். நம்மளுக்கு பேசிக்காக சில ஐக்கான்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, பட் இதோட டீப்பாக போகணும், டீட்டெயில்ஸை இதோட டீட்டெயில்ஸோட டீப்பாக போகணுன்னா நம்ம இங்கே போய் எடுத்துக்கலாம், அதே தான். ஸோ அதேமாதிரி அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டில் வந்து டீட்டெயிலில் போகணுன்னா இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் உள்ளே போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2007 எக்ஸலில் வந்து அதுக்கப்புறம் வர வெர்ஷன்லலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒன்று ஒன்றா போய் தேட தேவை, இப்போ பேஸ்ட் எங்கே இருக்கும், இப்போ சில 2007க்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்லாம் நீங்கள் வந்து இந்த எடிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று ஒன்றா போய் தேடணும். இப்போ இதில் அப்படி கிடையாது, எல்லாமே ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிடுறதுனால நீங்கள் வந்து ரொம்ப ட்ராகன் ட்ராப் மாதிரி, கிட்டத்தட்ட ட்ராகன் ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக போனோன்னா ஈவெண்ட் லெவல் எடிட்டிங் மாதிரி போனோன்னா நீங்கள் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது தேவைப்படாது, நம்ம இந்த ஐக்கான்ஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லா எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிடும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத. ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக போகிறேன், பட் பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்னா இந்த இதில் வந்து குரூப்பிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் 2007ல். தனித்தனியாக இன்சர்ட்னா பாருங்கள், டேபிள்ஸ்னால் தனியாக, டேபிள்ஸ் தனியாக, இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து தேவையான பிக்சர்ஸு, சார்ட்ஸு, அதேமாரி வந்து சார்ட்ஸில் இல்லஸ்ட்ரேஷனுக்கு தேவையான பிக்சர், சார்ட், கிளிப் ஆர்ட்டு, ஷேப்ஸு, அந்த மாதிரி, அப்புறம் சார்ட்ஸுக்கு தேவையான பாரு, பை டயக்ராமு, காலம், அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்படி தான் நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக உள்ளே போகணுன்னா அந்த சில இடத்துல தான், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுக்கு அந்த ஆரோ மார்க் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது சார்ட்டில். ஸோ சிலதுக்கு வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக போக முடியும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில். ஸோ வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து ரிப்பன் பற்றி பார்த்தோம், அதை பற்றி நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஹோம் டேப், இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு வர ஹோம் டேப்பில் வந்து
ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதாவது நம்ம பேசிக்காக வந்து இது இதே பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் வந்து 60-70% ஒர்க் வந்து நம்ம இதிலே பண்ணிடலாம். அதான் ஹோம் டேபு. அதாவது பார்த்திங்கன்னா காப்பி, டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது, சைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலைன்மெண்ட், ராப் டெக்ஸ்ட்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், மர்ஜ் டெக்ஸ்ட்லாம் அப்புறம் சொல்கிறேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டு, கண்டிஷனல் டேபு, இன்சர்ட், டெலிட், அப்புறம் வந்து ஃபில்டர்ஸ். ஃபில்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து பேசிக் இதில் இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னா வந்து நம்ம டேட்டாவில் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, ஹோமில் இருக்கிறது வந்து டேப் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் செய்யலாம். 60-70% ஆஃப் எக்ஸல் ஒர்க் வந்து இதிலே பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சர்ட். இன்சர்ட்டில் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா பிவட் டேபிள் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து பிவட் டேபிள் இன்சர்ட் பண்ணலாம், டேபிள் இன்சர்ட் பண்ணலாம், பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம். பிக்சர் உள்ளே போயிட்டு பிக்சர் நம்ம வேறு வெளியே இருந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். இந்த பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு பிக்சர் கூட போய் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நிறையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், ஸ்மார்ட் ஆர்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து காலம்ஸு, லைனு, பை டயக்ராம் இதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கெலாம் இதில் பண்ணலாம். ஹைப்பர் லிங்க் பண்ணலாம் அதுக்கு. அப்புறம் வந்து ஸ்மார்ட் டெக்ஸ்ட்டில் வந்து வேர்ட் ஆர்ட், இந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஃபான்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணலாம், சிக்னேச்சர் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி சிம்பிள்ஸ், ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். பேஜ் லேஅவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் ஓரியன்டேஷன் எப்படி, லேண்ட்ஸ்கேப்பா இல்லை போர்ட்ரேட் மோடா, இது மாதிரி விஷயங்க. மார்ஜின்ஸ் வந்து எந்த லெவலில் வேணும், மார்ஜின்ஸ் வந்து நம்ம எந்த லெவலில் வேணும், சைஸ், பேப்பர் சைஸ் என்ன, லெட்டராக, லீகல் லெட்டர், அப்புறம் ஏ ஃபோர்னால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது, ஏ ஃபோர் ஸ்மால் கிடையாது, ஏ ஃபோர் நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சைஸ் ஆஃப் பேப்பர் பேசிக்காக நம்ம டிஃபால்ட்டில் லெட்டரில் இருக்கும். ஸோ அதில் வச்சிடலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, இதோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் டைட்டில்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்ப்போம், ரொட்டேட் பண்ணலாம். அப்புறம் ஃபார்முலாஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எக்ஸலில். நம்மளே வந்து ஃபார்முலா க்ரியேட் பண்ணலாம், நம்மளே எடிட் பண்ணலாம். ஃபார்முலா எதுக்குன்னா, நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு டாஸ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ ஃபார்முலாஸை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றிலாம் போக முடியும். அப்புறம் டேட்டா, டேட்டா பார்த்திங்கன்னா டேட்டா அனலைஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ஹோமில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபில்டர்ஸ் தான் இருக்குது, இங்கே இருக்குது ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, டேட்டாவில் வந்து டீட்டெயிலாக இருக்கும், அட்வான்ஸ் ஃபில்டர்லாம் பாருங்கள், டீட்டெயிலாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அனலைஸ், இது வந்து குரூப்பிங் அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கு, ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறதுக்கு, ஸ்பெல்லிங் கிராமட்டிக்கல் ஏரர்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஸ்பெல் செக் பார்த்துருக்கோம் மைக்ரோசாஃப்ட்டு வேர்டிலலாம், அதே தான் இதுலேயும் இருக்குது, ஸ்பெல் செக் பண்ணுறது. அதேமாதிரி டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேறு லாங்குவேஜுக்கு மாற்றுறது. இதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம், நோட் பேட் மாரி ஒரு சின்ன கமெண்ட் மாதிரி பாஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, பட் பர்டிகுலர் பர்சன்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணணும்னு போனால் இது வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிடலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ணலாம், மற்றபடி வேறு யாரையும் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்துக்கெலாம் இது யூஸ் ஆகும். அப்புறம் வியூ, வியூ பார்த்திங்கன்னா வியூவில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அரேஞ்ச், விண்டோஸ், அதெல்லாம் நிறைய இருக்குது. இது ஃப்ரீஸ் பேனல்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், ஃப்ரீஸ் பேனல்ஸ்லாம். ஸோ இந்த ஃப்ரீஸ் பேனல் பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் விண்டோஸ், விண்டோஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், மானிட்டர் 4-5 மானிட்டர் இருந்தால் அதுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது என்னென்னா, பேசிக்காக எந்தெந்த டூல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்றது தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட்லலாம் என்னென்ன இருக்குதுன்னு பேசிக்காக பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் மேலே, சேவ், அண்டூ, ரீடூலாம் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கஸ்டமைஸ் ஆக்சஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்குது.
இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம இதிலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம வந்து பேசிக்காகவே மேலேயே நம்ம வச்சுக்கலாம் ஏதாவது வேணும்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா குயிக் ப்ரிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது பாருங்கள் குயிக் ப்ரிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெல் செக்கிங் தேவை அப்படின்னா ஸ்பெல் செக்கிங், இதோ ஸ்பெல் செக்கிங். அதுக்கப்புறம் வந்து அதுமாதிரி நிறைய நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அந்த ப்ரிண்ட்டை மட்டும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோர் கமெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம உள்ளே போனோம்னா மோர் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து பாப்புலர் கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபார்முலாஸு, கஸ்டமைஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸில் வந்து பாப்புலர் கமெண்ட்ஸ் இருக்குது, ஆல் கமெண்ட்ஸ் இருக்குது, ஹோம் டேப்பில் வந்து என்னென்ன தேவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த ஹோம் டேப்பில் என்னென்ன இருக்கோ அதோடய கமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்சர்ட் டேப், இன்சர்ட் டேப்பில் வந்து இன்சர்ட் டேப் ஒரு செகண்ட் இருக்கேன், இந்த இன்சர்ட் டேப்பில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நான் சில இது விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ சொல்ல வந்து எனக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபார்முலாஸ் எனக்கு இப்போ வந்து எப்போவுமே ஜென்ரலாக ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்ப்போம் ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கும், இது பாருங்கள் ஆட்டோ சாங். இது வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அதுமாதிரி எது தேவையோ அது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபான் கலர் வேணும் எனக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி தேவை இல்லை இந்த ஃபான் கலர்னால் திருப்பி இதை வந்து ஃபான் கலர் செலக்ட் பண்ணி ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் போயிடும். ஸோ வந்து இப்போ பாருங்கள் இப்போ அந்த ஆட்டோ சம் வந்து கீழே இருக்குது, இதை வந்து நம்ம மேலே போகணும், ஃபஸ்ட்டு வரணும், சேவுக்கு முன்னாடி வரணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ இருக்குது பாருங்களா மூவ் அப், இதை செலக்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கிளிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். இல்லை இது சேவுக்கு அப்புறம் வரணும்னு பார்த்தீங்கன்னா சேவுக்கு அப்புறம் ஆட்டோ சம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் எத்தனை என்னென்ன உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பார் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே வரும், எல்லாமே இங்கே வரும். சம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அது வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோ பிலோ த ரிபன் அப்படின்னு போட்டோன்னா இது இதுதான் ரிபன் ஆக்சுவலாக. இது கீழே வரணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன், இது பாருங்கள் பார்த்துட்டு இருங்க மேலே கீழே போயிடும். ஸோ இங்கே வந்துச்சு, அது மேலே வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு, இங்கே வந்துச்சு. ஸோ வந்து திருப்பி வந்து எனக்கு பழையபடியே வேணும் அப்படின்னா ஷோ அபவ் த ரிபன் அப்படி கொடுத்துட்டா மேலே வந்துடும் சரியா. இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ டூல்ஸ்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம். பேசிக்காக வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா எக்ஸல் தெரிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணோன்னு இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம பேசிக்காக மேலே இருக்க கியூக்ஸ் டூல் பாரில் வந்து தேவையான டூல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஒர்க் ஷீட்டை வந்து க்ளீனாக வச்சுப்போம். அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மினிமைஸ் ரிப்பன் ஒன்று இருக்குது பாருங்கள் ஆப்ஷன், இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது கிளியர் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சில பேருக்கு இது இரிட்டேஷனாக இருக்கும், நிறைய இப்போ வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய இரிட்டேஷனாக இருக்கும். க்ளீனாக இருக்கும்னு பார்ப்பாங்க டைப் அடிக்கும் போது. அந்த டைமில் வந்து இதை கிளிக் மினிமைஸ் ரிப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இதை க்ளீனாக அப்படியே இருக்கும் ஒர்க் ஷீட். இன்னும் ஃப்யூச்சரில் கூட தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் குயிக் ஆக்சஸ் டூல் பாரை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஐகான் மேலே இருக்குது பார்த்திங்களா, இது இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பால் மாதிரி இருக்குங்க மேலே ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம், அதை இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் எது தேவைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறதா நியூ. ஏற்கனவே வந்து நீங்கள் சேவ் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் கொடுக்கலாங்க. சேவாஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சேவ் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணோன்னா சேவு சேவாஸ்னால் எந்த மாதிரி ஃபைலை சேவ் பண்ணுன்றது இருக்கோ. அதுக்கப்புறம் வந்து ப்ரிண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ப்ரிண்ட் குயிக் ப்ரிண்ட் ப்ரீவியூ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக இனிமேல் பார்க்கலாம். அப்புறம் ப்ரிப்பேர் சென்டு பப்ளிஷ் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஃபைல்ஸில் பண்ணலாம். இந்த க்ளோஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கிறது தான் டிஃபால்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க கீழே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த பாப்புலரில் பார்த்திங்கன்னா மினி டூல் பார் இருக்குது, எனேபிள் லைவ் ப்ரீவியூ இதெல்லாம் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஷோ டெவலப்பர் டேப் இந்த ரிப்பன் இது நம்மளுக்கு தேவைப்படாது, வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் எப்பவுமே டிஃபால்ட்டாக வச்சுப்பேன். கலர் ஸ்கீம் ப்ளூ, இப்போ இங்கெல்லாம் ப்ளூவாக இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் அதான் இந்த கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா சில்வர் மாற்றணும்னா சில்வர் மாற்றிக்கலாம்.
இப்போ சில்வர் கலரில் மாறிடுச்சு. ஸோ இது வந்து அந்த இது நான் ப்ளூலேயே மாற்றிக்கிறேன் பாருங்க. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஸ்க்ரீன் டிப் ஸ்டைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது தேவை இல்லைன்னா டோன்ட் ஷோ டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன் டிப்ஸ்னால் அது காமிக்காது. டோன்ட் ஷோ ஸ்க்ரீன் டிப்ஸ்னால் அதையும் ஸ்க்ரீன் டிப்ஸையும் காமிக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபான் சைஸு, நார்மல் டிஃபால்ட் வியூ வந்து நார்மல் வியூ, அப்புறம் இன்க்ளூட் 3 ஷீட்ஸ், 3 ஷீட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு விஷயம். ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா ஃபார்முலாவில் வந்து ஃபார்முலா பற்றி நான் பெரிய டாபிக் அது, அதை நான் அப்புறமா எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, எக்ஸல் ஆப்ஷனில் ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃபிங்கு, ப்ரூஃபிங்கிறது வந்து ஸ்பெல் செக், ஸ்பெல்லிங் கிராமர்லாம். ஸோ ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, கஸ்டம் டைரக்ட் டிக்ஷனரின்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சேவ், சேவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சேவ் ரிகவர் இன்ஃபர்மேஷன் எவ்ரி, இப்போது ஜென்ரலாக நம்ம சேவ் பண்ண மாட்டோம் எல்லா ஃபைலையும், 10 மினிட்ஸ்க்கு ஒரு அடி சேவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. நம்ம இதை கம்மி கூட பண்ணிக்கலாம், 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்குது. அட்வான்ஸ், அட்வான்ஸ் வந்து எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது, காப்பி கட் பேஸ்ட் ப்ரிண்ட் டிஸ்பிளே, டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் ஒர்க் புக், டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் ஒர்க் ஷீட், ஃபார்முலாஸ், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை ஜென்ரலாக டிஃபால்ட்டாக விட்டுருவேன், ரொம்பலாம் உள்ளே போக மாட்டேன். போய் கஸ்டமைஸ் நம்ம இது இந்த பேனல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் யூஸ் பண்ணோம் இல்லையா. நம்ம சில இங்கே இருக்க கமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோம், இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணி ஓகே கொடுத்தா இங்கே வரும். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்கு ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது தான் அது. ஆடின்ஸ், ஆடின்ஸ் ட்ரஸ்ட் சென்டர் ரிசோர்ஸஸ், இதை வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரஸ்ட் சென்டர்ன்றது வந்து நம்ம வாங்கின சாஃப்ட்வேரை வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது, அது நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, இது நான் போகிறதே கிடையாது. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ், இப்போ நம்ம இன்னும் புது அப்டேட்ஸ் வேணும்னா செக் ஃபார் அப்டேட்ஸ், அது இது நான் கிளிக் பண்ண மாட்டேன் எப்போவுமே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் அது வந்து ஜென்யூன் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து டயக்னோசிஸ் டெஸ்ட், ஏதாவது சில நேரத்தில் க்ராஷ் ஆகுது மைக்ரோசாஃப்ட்னால் அந்த டயக்னோசிஸ் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆக்டிவேட் ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் தான். ஸோ இது மூணும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நான் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம், கஸ்டமைஸ் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ரிப்பனை பற்றி பார்த்தோம், ரிப்பனோட இது லேஅவுட்டு, ரிப்பன் வந்து எப்படி யூஸ் ஆகுது, எவ்வளோ ஈஸியான ஐக்கான்ஸ் பண்ணால் நம்ம ரிப்பனை ஃபார்ம் பண்ண முடியும், ரொம்ப தேட தவிர குயிக் ஆக்சஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில். அதுக்கப்புறம் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் பட்டன் உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ், எக்ஸல் ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கோம், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.